முசைமா ரலீலா அவங்க அவருடைய சகோதரி தான் யாரு, அன்னை மைமூனா ரலீலா அவங்க. அதாவது ரெண்டு பேரும் ஒரு தாயுடைய வயிற்றுல பிறந்தவங்க, ரெண்டு பேரும் ஒரே தாயின் வயிற்று பிறந்தவர்கள் தான். அன்னை ஜைனப் அவர்கள் மரணித்த பின்னால் மைமூனா அவர்களை திருமணம் செய்தார். அதாவது ரெண்டு சகோதரி ஒரே நேரத்தில் திருமணம் பண்ண முடியாது. அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சட்டம் பொருந்தும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹுசைமா ஜைனப்பின் ஹுசைமா அவர்கள் மரணித்த பின்னால் தான் யாரை திருமணம் பண்றாங்க, அன்னை மைமூனா அவர்களை திருமணம் செய்யறாங்க. மைமூனா அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த கடைசி மனைவி. மைமூனா பின் ஹாரிஸ், ரெண்டு பேருக்கு தந்தை வேற, யாருக்கு? ஜைனப்பின் ஹுசைமா அவர்களுக்கும் கடைசியாக திருமணம் செய்த மனைவி அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இப்ப இந்த ஒரு இடத்துல நான் பார்க்கும் போது அன்னை மைமூனா அவர்களை பொறுத்தவரையில அவருடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னால் பர்ரா. அவருடைய இயற்பெயர் என்னது? பர்ரா. எப்படி வந்து ஜைனப்பின் ஜங்ஷ் ரலீலா அவங்க அவர்களுக்கு வந்து இதே பேர் தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு மணி வரைக்கும் ஒரே மாதிரி பேர் இருந்துச்சு. ஒன்னு யாரு? ஜைனப்பின் ஜங்ஷ் ரலீலா அவங்க அவர்களுக்கு என்ன பேர் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பேர் இயற்பெயர் என்னது? பர்ரா தான் அவங்க பேர். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்ன செஞ்சாங்க, ஜைனப்னு மாத்துறாங்க. அதே மாதிரி இரண்டாவது மைமூனா அவர்களுக்கும் என்ன பேர் தான்? அதே பர்ரா அவர்கள் என்ன பர்ரா என்ற பேர் தான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனான்னு மாத்துனாங்க. அதே மாதிரி மூன்றாவது ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஜுவேரியா அவர்கள். ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதே மாதிரி இந்த பர்ரா என்ற பேர் தான் இருந்துச்சு. அதைத்தான் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருமணத்திற்கு பின்னாடி வந்து ஜுவேரியா என்று மாத்துறாங்க. இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அந்த மூன்று மனைவியுடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பின்னால் மாற்றியிருக்கிறார் என்ற செய்தி நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மைமூனா அவருடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னால் பர்ரா என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அதே மாதிரி அன்னை மைமூனா அவருடைய தந்தை, அதாவது ஹாரிஸ், ஹாரிஸ் என்பதுதான் மைமூனா அவருடைய தந்தை. அவங்களுடைய தந்தை யாரு? ஹுசைமா. ஜைனப்பருடைய தந்தை பேர் வந்து ஹுசைமா. இவங்க தந்தை பேர் யாரு? ஹாரிஸ். ஆனா ரெண்டு பேருக்கும் தாய் ஒண்ணு, இது ஒரு விஷயம். அதே போன்று இந்த சகோதரிகளை சொன்னமா இல்லையா, சகோதரிகள் ஏழு சகோதரிகள், அதாவது ஜைனப்பின் ஹுசைமா அவர்களும் மைமூனா அவர்களும் சகோதரிகள், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். இவர்களோடு மொத்தம் ஏழு சகோதரிகள், அதாவது தந்தை வழி மூலமாக தாய் வழி மூலமாக மொத்தம் ஏழு சகோதரர் என்று சொன்னோம். அதுல சிறப்புக்குரிய சில சகோதரர்கள் நாம பார்க்கும் போது, சுபானல்லாஹ், நாம பார்க்கும் போது லுபாபா குப்ரா என்று சொல்லக்கூடிய லுபாபா குப்ரான்னு சொன்னா பெரிய லுபாபான்னு அர்த்தம், சரியா? அந்த பெரிய லுபாபா, அதாவது லுபாபா குப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த மகனை யார் திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செஞ்சிருந்தாங்க. அப்பாஸ் யாரு? அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை யாரை திருமணம் பண்ணிட்டாங்க, மைமூனா அவர்களுடன் பிறந்த ஒரு சகோதரியை, அதாவது லுபாபா குப்ரா அவர்களை அவர்கள் திருமணம் செஞ்சிருந்தாங்க. இப்னு அப்பாஸ் அவருடைய தாய் தான் யாரு? இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு மைமூனா அவர்கள் சிறிய தாயார், சின்னம்மா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள் மார்க்க மேல. இப்னு அப்பாஸ் அவர்கள் யாருக்கு? அதாவது மைமூனா அவர்களுக்கு சிறிய தாயார். மைமூனா அவர்கள் அவர்களுக்கு வந்து சிறிய தாயார். ஏன்னா தாயோட உடன் பிறந்தவர் லுபாபா குப்ரா அவர்களுடைய உடன் பிறந்தவர் தான் யாரு? மைமூனா. இவங்க வந்து அப்பாஸ் அவர் திருமணம் செஞ்சிருந்தாங்கன்ற ஒரு செய்தி. அதே மாதிரி அடுத்து லுபாபா சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சிறிய லுபாபா என்று சொல்லுவாங்க. அதே போன்று அஸ்மா பின் ஹாரிஸ் என்ற ஒரு பேரும் அவர்ல கூண்டு. இவர்களை வந்து வலித் பின் முஹீரா என்பவரை வந்து திருமணம் செய்யறாரு. அதாவது மைமூனா அவர்களுடன் உடன் பிறந்த சகோதரிகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நல்லா கவனிக்கிறேன். மைமூனா அவர்கள் பெற்றெடுத்தவர்கள் நான் சொல்லல, மைமூனா அவர்களுடன் பிறந்த சகோதரிகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்பாஸ் அவர்களுடைய மனைவி, இரண்டாவது பார்க்கும் போது லுபாபா சக்ரா என்று சொல்லக்கூடிய அவர்களை வந்து யார் திருமணம் செய்யறான்னு சொன்னா வலித் இப்னு முஹீரா அவர்கள் திருமணம் செய்யறாங்க. இந்த வலித் இப்னு முஹீரா யாரு? மாவீரர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை தான் யாரு? வலித் இப்னு முஹீரா. அப்ப வலித் இப்னு முஹீரா வந்து மைமூனா அவர்களை வந்து யாருக்கு? வலித் இப்னு முஹீரா, காலித் இப்னு வலீத் என்ன வேணும்? சகோதரிகள். அதே மாதிரி தாய் வழியில வந்த சிறந்த சகோதரிகளை பார்க்கும் போது அஸ்மா பின் உமைஸ், அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் மைமூனா அவர்களோடு உடன் பிறந்தவர்கள். இந்த அஸ்மா பின் உமைஸ் உமைஸ் அவர்களை பொறுத்தவரையில இவர்களை யார் திருமணம் பண்றாங்கன்னு சொன்னா, முதலாவதாக வந்து ஜாபிர் இப்னு அபி தாலிப். ஜாபிர் இப்னு அபி தாலிப் யாரு? அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் தான். யாரு? ஜாபிர் இப்னு அபி தாலிப். அந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் முதன் முதலாக அஸ்மா பின் உமைஸ் அவர்களை திருமணம் செய்தாங்க. அதாவது மைமூனா அவர்களுடைய சகோதரி.
அதுக்கு பின்னாடி இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் எதுல கொல்லப்பட்டாங்க? முவத்தா போர்ல ஷஹீதானாங்க இல்லையா? அப்ப ஷஹீதான உடனே இரண்டாவதாக இந்த அஸ்மா பின் துமீஸ் அவர்களை யார் திருமணம் பண்றாங்கன்னு சொன்னா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் பண்றாங்க. அஸ்மா பின் துமீஸ் அவர்களை இரண்டாவதாக யார் திருமணம் பண்றாங்கன்னு சொன்னா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் பண்றாங்க. அவர்கள் அதாவது அதுக்கப்புறம் யார் திருமணம் பண்றாங்கன்னு சொன்னா அபுபக்கர் சித்திக் அவர்கள் இறந்த பின்னாடி மூன்றாவதாக அந்த அஸ்மா பின் துமீஸ் அவர்களை யார் திருமணம் பண்றாங்கன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் பண்றாங்க. அவர்களும் மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள் மருமகன், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மருமகன். இப்படி வந்து பாரம்பரியமிக்க பல சகாபாக்கள் இவர்களுக்கு மருமகனா இருக்கின்ற காரணத்தினால்தான் வரலாற்றில் அந்த தாயை பற்றி, அதாவது மைமூனா அவருடைய தாயாரை பற்றி, ஹிந்த் இப்னு அவுப் அவர்களை பற்றி பாக்கியம் பெற்றவர் என்று சொல்லுவாங்க. வரலாற்றில் அந்த ஹிந்த் இப்னு அவுப் அவர்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கியம் பெற்ற பெண்மணி ஏன்னு சொன்னா இப்படி சிறப்புக்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல மிக பிரபல்யமான சகாபாக்கள் வந்து வந்து மருமகனா இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் என்றெல்லாம் சொல்வார். அது மாதிரி நம்ம பார்க்கும்போது ரெண்டாவது அது மட்டுமல்ல அடுத்த ஒரு சகோதரி நான் பார்க்கிறோம், சல்மா பின் உமைஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரி. மைமுனா அவருடைய மற்றொரு சகோதரி யாருன்னு சொன்னா சல்மா பின் உமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. அந்த சகோதரி யாரு கல்யாணம் பண்றான்னு சொன்னா ஹம்சா பின் அப்துல் முத்தலிப். ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்களே திருமணம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனப் பின் ஹுசைமா. இந்த ஏழு சகோதரிகள்ல குறிப்பிட்ட ஒரு அஞ்சு சகோதரிகளை நாம் எடுத்து பார்க்கும் போது இந்த அஞ்சு பேரும் எங்க வாழ்க்கை பெற்றாங்கன்னு சொன்னா பாரம்பரியம் மிக்க சகாபாக்கள் வாழ்க்கைப்பட்டார்கள். அதுல ரெண்டு சகோதரிகள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை மணந்து கொண்டார் என்பதனால இந்த அஸ்மா அதாவது இந்த மைமுனா அவருடைய தாயாரை பற்றி பாக்கியம் பெற்றவர் என்ற ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். இது மாதிரி இந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இணைந்திருக்காங்க, சில திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க, ரெண்டு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இரண்டு திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க. என்ன திருமணம்? அதாவது முதலாவது வந்து மசூது இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மைமுனா அவர்கள் முதல் திருமணம் செய்யறாங்க. மசூது இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை முதலாவதாக திருமணம் செய்யறாங்க. இரண்டாவதாக வந்து அபூ ரூஹ்மா அப்து உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அபூ ரூஹ்மா அப்து உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒருவரை இரண்டாவதாக மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக அன்னை மைமுனா அவர்களுக்கு இரண்டு திருமணங்கள் நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா அவர்களுக்கு மூன்றாவது கணவர் தான். அங்கே என்னது, ஜைனப் பின் ஹுசைமா அவர்களுக்கு நான்காவது கணவர், மைமுனா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது கணவர் தான். அப்ப ரெண்டு திருமணங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக நடந்திருக்கிறது. அந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப நடக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா நாலு உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உம்ரா செஞ்சாங்க? நான்கு உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு உம்ரா பயணத்துல ஹிஜ்ரி ஏழுல வந்து உம்ரா போறாங்க. ஹிஜ்ரி ஏழுல உம்ரா போறாங்க. அப்படி உம்ரா போகும்போது அந்த உம்ரா சென்று விட்டு உம்ராவை முடித்து விட்டு வரக்கூடிய நிலையில் தான் யாரை திருமணம் பண்றாங்க? மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யறாங்க. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்ப திருமணம் பண்றாங்கன்னா ஹிஜ்ரி ஏழுல அதாவது மக்காவில் போய் உம்ரா செய்து விட்டு திரும்பக்கூடிய ஒரு நிலையில உம்ராவை முடித்து கொண்டு என்ன செய்யறாங்க, வரக்கூடிய சூழல்ல திருமணம் பண்றாங்க. இது ஒரு விஷயம். அப்போ ஹிஜ்ரி ஏழுல கல்யாணம் பண்ணாங்கன்னா மிச்சம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? ஹிஜ்ரி பத்துலதான் முடிச்சுல இறந்துட்டாங்கல்ல. அப்ப அந்த அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு? அந்த மைமுனாவுள்ள அல்லாவுடைய தூரோடு வாழ்ந்த வாழ்க்கை என்பது மூன்று ஏறக்குறைய மூணு வருஷங்கள் சொல்றது, அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து திருமணம் அதாவது மக்காவில் உம்ரா முடிச்சுட்டு வரும்போது திருமணம் செய்யறாங்க. அதுல இருந்து மக்காவில இருந்து கிளம்பி சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஷரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, மக்காவில இருந்து 10 அல்லது 15 கிலோமீட்டர் என்று பார்க்கிறோம். அந்த பகுதியை வந்து ஷரீப் என்று சொல்லக்கூடிய பகுதி, நல்லா பார்த்து கவனமாக்கல், ஷரீப் என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியை அடைந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் வந்தவர்களும் கூடாரம் அமைத்து அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செஞ்சாங்க சொன்னா மைமூனா அவர்களோடு இல்லற வாழ்க்கையை தொடங்கினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த அன்னை மைமூனா அவர்களுடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக நம்ம வந்து வரலாறுல பார்க்க முடியும். ஒண்ணு, இந்த திருமணம் எப்படி நடந்தது என்று சொன்னால், ஒரு வகையில நம்ம பார்க்கும்போது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாமாக முன் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை விரும்பி மணந்தார்கள்.
அந்த மைமுனா ரலியல்லாஹு அவர்கள் தாமாக முன் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை மணக்க விரும்பி தன்னுடைய சகோதரியுடைய கணவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பாப்பா அப்பாஸ் இருக்காங்களே அவர்ல யாரு மைமுனா அவருடைய சகோதரி கணவர் தானே, அந்த மைமுனா அவருடைய சகோதரி கணவராக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல விஷயத்தை சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதரை மணக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான முயற்சி செய்து திருமணத்தை முடித்தார் என்ற செய்தி இருக்கிறது. வேறொரு வகையில பார்க்கும் போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகி, நான் மைமுனா அவர்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முயற்சி செஞ்சாங்க, அதுக்கு பின்னால் திருமணம் நடந்தது அப்படின்ற இரண்டு வகையாக உள்ள விஷயமும் இருக்கு. அங்க எப்படியோ ரெண்டு பேருமே விரும்பிதான் இருந்தாங்க, திருமணம் செய்திருக்கிற அளவோடு நாம் என்ன செய்யணும், அதுல உள்ள விஷயத்தை நாம நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி வந்துட்டு ஷரீப் என்ற இடத்துல அவர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் ஹிஜ்ரி 7ல. அதுக்கு அந்த நேரத்துல அன்னை மைமுனா அவருடைய வயசு என்னன்னு சொன்னா 26 அல்லது 27, இரண்டு திருமணங்கள் செய்திருந்தாலும் கூட அவருடைய வயசு என்னது 26 அல்லது 27 என்றுதான் நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து கொண்ட கடைசி மனைவி மைமூனா அவர்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்குது. அது மாதிரி அன்னை மைமூனா அவருடைய பல்வேறு சிறப்புகள் இருக்கு நிறைய, அதாவது எப்படி ஜைனப்பத்து குசைமா அவர்களுக்கு நிறைய செய்திகளை பார்க்க முடியாது கூட மைமூனா ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய இருக்குது. அதனால வந்து நமக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு பேச்சாளர் வந்திருக்கின்ற காரணத்தினால இந்த அளவு கூட நான் நிறுத்திக் கொண்டு இன்ஷால்லாஹ் அடுத்த வாரம் மைமூனா ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்புகள் பற்றி தொடர்வேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாக்கு தவான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.